ஓம்கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். ஹரி ஓம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாபியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும். முதல் குழந்தைக்கு வந்து, அதாவது வந்து ஒரு ஆபரண மணியோனும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த நாள். ரெண்டாவது வந்து பெயரிடுதல். இதை பற்றி யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஆபரண மணிதல். ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா முதல் வந்து நம்ம நல்ல நேரத்தில் வந்து அதுக்கு வந்து போட்டுவிட்டோம்னா அது எந்த நட்சத்திரம், அந்த குழந்தையினுடைய நட்சத்திரத்திலிருந்து அஞ்சாவது நட்சத்திரத்திலும் வந்து குழந்தைக்கு நகை அணிவிக்க உசிதமானது. பெண் குழந்தைகளுக்கு நகை அணிவிப்பதன் நோக்கமே அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் குறைவற்ற செல்வத்தையும் அளிக்கத்தான். யமன் இறப்பின் கடவுள் குழந்தை பிறந்த 7வது நாள் குழந்தைக்கு தொந்தரவு விளைவிப்பதாக கூறுகின்றனர். அவரிடமிருந்து குழந்தையை பாதுகாப்பதற்கும் குழந்தைக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குமே ஆண்டவனுக்கு இனிப்பு பலகாரங்கள் செய்து படைத்தலை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதை மாலை நேரத்தில் வீட்டில் முன்பகுதியிலோ பனையிலையோ அல்லது தென்னங்கீற்றையோ பரப்பி இலைகளுக்கு நடுவே ஒரு தண்ணீர் குடத்தை வைத்து கொண்டாடுவர். வேத மந்திர கோஷத்துடன் உலக்கையினால் தட்டுவதுடன் தண்ணீர் குடத்துக்கு மந்திரங்களை சொல்லி மணியின் சப்தத்தினாலும் பனையோலையினாலும் அடித்து யம பயத்தை போக்குவர். இடையிடையே மணியும் அடித்து மந்திரங்களை கூறி தனது நிலையை உறுதிப்படுத்துவர். குழந்தையின் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து முதல் நீங்கள் வந்து அஞ்சாவது நட்சத்திரத்தில் தான் நகை போட்டிங்கன்னா நல்ல நேரம் பார்த்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நகை தரித்திரம் இதெல்லாம் வராது. முடிந்த அளவுக்கு நாம் சாஸ்திரத்தை அனுபவித்து சென்றோம் என்று சொன்னால், அதாவது வாழ்க்கையிலே சிறப்படையும் நமது குழந்தைகளும் சிறப்படைவார்கள். இது ஜோதிட விதி, உண்மையான ஜோதிட விதி. அடுத்தது நாமகரணம். குழந்தைக்கு வந்து பெயரிடுதல். குழந்தைக்கு பெயரிடும் சுபகாரியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. குழந்தை பிறந்து 10 அல்லது 12 அல்லது 16வது நாளில் பெயரிடலாம். ஏதேனும் சில காரணங்களால் மேற்கூறிய தினங்களில் பெயர் சூட்டும் விழா நடைபெறவில்லை ஆனால் வேதத்தில் கூறிய சுப நாளை கண்டுபிடித்து 16வது தினத்துக்கு பின்னர் பெயரிட்டு மகிழலாம். குழந்தைக்கு பெயரிட சாஸ்திரம் கூறும் சுபமான நட்சத்திரங்கள் அசுவனி, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம், உத்திரம், ஹஸ்தம், சுவாதி, அனுசம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி ஆகியவை. தவிர்க்க வேண்டிய திதிகள் 4வது திதி, 6வது திதி, 8வது திதி, 9வது திதி, 12வது திதி, 14வது ஆகிய திதிகளும் பௌர்ணமியும் அமாவாசையும் தவிர்க்க வேண்டும். சகுனிகரணம், விஷ்டிகரணங்களும் தவிர்க்க வேண்டும். வளர்பிறை, தேய்பிறை இவற்றிலிருந்து கணக்கிடப்பட்ட 14வது திதியின் பின்பகுதி சகுனம் என்ற கெட்ட யோகமாக கருதப்படுகிறது. விஷ்டிகரணம் 4வது திதியின் பின்பகுதி, 2வது, 8வது திதியின் முன்பகுதி, 11வது திதியின் வளர்பிறையில் பின்பகுதி, பௌர்ணமியின் முன்பகுதி, 3வது திதியின் பின்பகுதி, 7வது திதியின் முன்பகுதி, 10வது திதியின் பின்பகுதி. தேய்பிறையில் 14வது திதியின் முன்பகுதியிலாக கணக்கிடப்பட்டுள்ளன. இவைகள் அசுப யோகங்களால் மேற்கூறிய திதிகளில் குழந்தைகளுக்கு பெயரிடுவதை தவிர்த்தல் நல்லது. கிழமைகள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி சுபமானவை, மற்ற தினங்கள் அசுபமானவை. மேலும் குழந்தையின் ஜென்மலக்கணம், அம்சம், திரகோணம், புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இவற்றின் ஓரைகள் சுபமானவை. 8வது வீடு, அதாவது லக்னத்திலிருந்து 8வது வீட்டில் எந்த கிரகம் இன்றி சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது வந்து ஜென்மலக்கணம், அம்சம், திரகோணம், இதில் ஏதோ ஒன்று நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் சரி, நல்ல அம்சம், நல்ல திரகோணமாக இருந்தால் சரி, 8வது வீடு, அதாவது லக்னத்திலிருந்து 8வது வீடு எந்த கிரகம் இன்றி சுத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தித ராசிகள் என ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் போன்ற ராசிகள் மிகவும் அருமையானவை, அருமையான ஒரு அமைப்புடையவை. நடுத்தர ராசிகளான மிதுனம், கன்னி, தனுஷ், மீனம் வீடுகளில் சுபகிரகங்களில் இருந்தால் அவையும் சுபமானவை. பெயர் சூட்டும் விழாவை பிற்பகலுக்கு முன்னதாக கொண்டாட வேண்டும். பிற்பகலுக்கு பின்னர் கொண்டாடுவது சுபமானதல்ல. குழந்தைக்கு குடும்பத்தில் முன்னோர்களின் பெயரையோ அல்லது ஏதேனும் ஒரு கடவுளின் பெயரையோ வைக்கலாம். அரசர்களால் அளிக்கப்பட்ட பட்டங்கள், அதீதமான செயல்களிலோ, தியாகத்தினாலோ, பெரியோர்கள் சம்பாதித்த பெயர்களினாலோ குழந்தையுடன் பெயரை இணைத்து பெயரிடலாம். கோவில்கள், யானைகள், குதிரைகள், மரங்கள், நதிகள், கிணறுகள், புனிதமான சின்னங்கள், பாடல்கள், புலவர்கள், குதிரைகள் இவற்றிற்கு பெயரிடுவதும் மரபு. குழந்தைக்கு பெயர் சூட்டும் நேரத்தில் குழந்தையின் லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 வீடுகளில் 5, 9வது வீடுகளில் குரு இருத்தல் வேண்டும்.
கெட்ட கிரகம் 11வது வீட்டில் கேந்திர புதனுடன் கூடி சுபமான நவாம்சத்தில் இருந்தாலோ சுபமானதாக அதிர்ஷ்டமாக கருதப்படும். வளர்பிறையில் குழந்தையின் பிறந்த லக்னத்திலிருந்து 11வது வீட்டில் சுக்கரனோ அல்லது அசுபரோ இருந்தாலும் குரு அல்லது சந்திரன் கேந்திரத்தில் இருந்தாலும் பெயர் சூட்ட ஏற்றதாகும். இது பொருள் சந்தோஷம் விருத்தி இவற்றை தரும். குழந்தையின் பிறந்த லக்னத்திலிருந்து 3வது வீடு சுப வீடாகி அதில் அசுபரிலிருந்து சுக்கரன் 12வது வீட்டில் இருந்தால் நீசமில்லாத சந்திரனும் இருந்தால் பெயர் சூட்டம் மிகவும் உசிதமானது. குழந்தையை வந்து முதல்ல முதல் தொட்டியில் போட்டது. குழந்தையை தொட்டியில் போட்டு கொண்டாடி மகிழ பிறந்த தினத்திலிருந்து 10, 12, 16வது 32வது நாட்கள் சுபமானவை. குழந்தைக்கு வந்து முதல் முதல் பால் விட்டுறது. அறிவாளியான ஒருவன் குழந்தை பிறந்து 31வது நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு பசும்பால் ஊட்டலாம். அது வரைக்கும் தாய்ப்பால் குடித்து வந்த குழந்தைக்கு பிறந்த 31வது நாளிலிருந்து சங்குப்பால் புகட்டலாம். அது சௌகரியப்படாவிட்டில் பிறந்த நட்சத்திலிருந்து வரும் 10வது தினத்திலிருந்து கொடுக்கலாம். அவ்வாறு செய்தால் குழந்தைக்கு நன்மை பயக்கும். கீழ்காணும் நட்சத்திரங்கள் குழந்தைக்கு சங்குப்பால் புகட்ட மிகவும் சுபமானவை. அஸ்வினி, ரோகிணி, மிருகசீர்ஷம், புனர்பூஷம், பூஷம், மகம், உத்திரம், அஷ்டம், சித்திரை, சுவாதி, அனுசம், அவிட்டம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதியாகும். தவிர்க்க வேண்டிய திதிகள் சதுர்த்தி, நவமி, சஷ்டி, அஷ்டமி, சதுர்த்தி, சதுர்த்தசி, அமாவாசை, மேலும் ஸ்திரகரணமும் விருஷ்டிகரணமும் தவிக்க வேண்டியவை. மேஷம், விருச்சிகம், மீனம், சூரியன் தங்கியிருக்கும் ராசி, அதோமுக ராசி யாவும் அசுபமானவை. மீதியுள்ள ராசிகள் யாவும் அனுகூலமானவை. மேஷம், விருச்சிகம், மீனம் மட்டும்தான். கிழமைகளில் நல்லதும் கெட்டதும் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி முதலிய கிழமைகளும் சந்திரனுக்கு அல்லது சந்திரனால் பார்க்கப்பட்டவை யாவும் சங்கு மூலம் குழந்தைக்கு பாலூட்ட சுபமானவை. பாலூட்டும் தினத்தில் குழந்தையின் ஜென்ம லக்னத்திலிருந்து 10வது வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் குழந்தைக்கு நாசத்தை உண்டு பண்ணும். பாலூட்டுவது காலை நேரத்திலோ அல்லது நண்பகத்திலோ செய்தல் உச்சிதம். இரவு நேரத்தை தவிர்க்கவும். சாப்பாடு ஊட்டுவதற்கு மேற்கண்ட விதிகளை கையாளலாம். பிறந்த குழந்தையை வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்ல. பிறந்த குழந்தையை பிறந்து 3வது மாதத்தில் வெளியே எடுத்து செல்லலாம். சூரியனை பார்த்தால் 3வது மாதம் மிக சிறந்தது. 4வது மாதத்தில் பிரகாசமாக ஜொலிக்கும் சந்திரனையும் பசுமாட்டையும் குழந்தைக்கு பார்த்தால் குழந்தைக்கு நற்பலனை அளிக்கும். அதனால் வந்து பெரியோர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம தான் நடத்திக்கிறது இல்லை, கரெக்டாக நம்ம நடத்துகிறோம்னா போதும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது வந்து உபநிஷ்கிரமணம். உபநிஷ்கிரமணம் என்பது குழந்தை தன்னை மீறின வெளியுலகை பார்ப்பதாகும். அதுவே எல்லா கடவுளின் ஆசையும் அந்த குழந்தைக்கு பெற்று நலமுடன் வாழ நிகழ்த்தும் சடங்காகும். அது சமயம் குழந்தையை நன்கு ஸ்நானம் செய்து புதிய ஆடைகள், நகைகள் முதலியவற்றால் அலங்கரித்து கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு மஞ்சள் கலந்த அரிசியை வாரி இறைத்து வெளியேற வேண்டும். இதனால் குழந்தைக்கு கடவுளின் ஆசையும் நன்மைகளும் கிட்டும். இந்த சுப சடங்கை செய்வதால் குழந்தைக்கு பொருள், நீண்ட ஆயுள், வாழ்க்கையில் அபரீத வெற்றி கிடைக்கும். இந்த சடங்கை செய்ய தவறினால் மேற்கூறியதற்கு விபரீத பலன் உண்டாகும். குழந்தைகளை குதிரையின் முதுகிலேற்றியோ அல்லது வேறு விமான வாகனங்கள் அலங்கரிக்கப்பட்டவாறு என கூறலாம் ஊர்வலம் வர வேண்டும். அது சமயம் குழந்தையின் மாமன் ஒரு நகையை அன்பளிப்பாக கொடுத்து குழந்தையை வாழ்த்த வேண்டும். எல்லா உறவினர்களும் சிநேகிதரை மேற்கூறிய உபநிஷ்கிரமண சடங்குக்கே சுப சடங்கு கூதுகலமாக கொண்டாடுதல் அவசியம். வீட்டிற்கு வெளியே திறந்த வெளியில் சடங்குக்காக ஏற்பட்ட இடத்தில் மாட்டு சாணத்தை தண்ணீருடன் கலந்து மொழுகி அதன் மேல்தரையில் குழந்தையை அமர்த்த வேண்டும். முளைவந்த தானியங்களையும் தெளித்து அதற்காக ஏற்படுத்தப்பட்ட மந்திரங்களையும் ஜபிக்க வேண்டும். அது செய்யும் மிருத சஞ்சீவி மந்திரத்தை ஜபித்து இடுப்பை சுற்றி ரட்சையாக ஒரு கயிறு கட்ட வேண்டும். அதை தான் அரைநான் கயிறு என்று கூற வேண்டும். பின்பு உறவினர்கள் சிநேகிதர்கள் யாவரும் இன்பமாக உணவருந்தி மகிழ வேண்டும். அன்னப்பிரசானம் செய்ய, அதாவது வந்து சாப்பாடு ஊட்டுறது. சரீர வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் குழந்தைக்கு பூர்ணமாக கிட்ட குழந்தைக்கு அன்னம் ஊட்டும் பொழுது கவனிக்க வேண்டியவை. சாப்பாடு ஊட்ட உகந்தது 6வது மாதம், தாண்டினால் பிறந்தது 8 அல்லது 10 அல்லது 12வது மாதங்களாகும். இதை சூரிய மாதங்களாக கணக்கிட போயிடும். இரட்டைப்படை ராசிகள் வந்து சுபம். பெண் குழந்தையானால் அன்னம் ஊட்டும் சுப சடங்கு 7, 9 அல்லது 11 போன்ற ஒற்றைப்படை மாதங்களே செய்தல்லம். அன்னம் ஊட்ட சாப்பாடு ஊட்ட சுபமான நட்சத்திரங்கள் அஸ்வினி, ரோகிணி, மிருகசீர்ஷம், புனர்பூஷம், பூஷம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகியவை அசுப நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது. திருவாதிரை, கிருத்திகை, கேட்டை, பரணி, ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் கெடுதலை உண்டு பண்ணும். அதாவது மனக்கஷ்டம், மனக்குழப்பம், பயம் உண்டு பண்ணும். நட்சத்திரங்கள் போல திதிகளும் கவனிக்கத்தக்கவை. சஷ்டி, அஷ்டமி, நவமி, சதுர்த்தி, சதுர்த்தசி திதிகளை கண்டிப்பாக விளக்க வேண்டும். கிழமைகளில் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சுபமானவை. மேலும் உதயமாக நவாம்ச சந்திரன் புதன் குரு சுக்கரனால் சுபமானதாகும். கிழமைகளில் ஞாயிறு செவ்வாய் சனி, உதயமாக நவாம்ச சூரியன் செவ்வாய் அல்ல சனி ஆனால் அசுபமானதாகும். ஒவ்வொரு டைமையும் வந்து பார்த்து குறித்து பண்ண சொல்கிறபடி அந்த மாதிரி இந்த பேர் வைக்கிறக்கலாம். சுத்தமான ராசிகள், சுபமான ராசிகள். ராசிகளில் ரிஷபம், கும்பம், துலாம், கன்னிசிம்மம், கரகம், மகரம், மிதுனம், தனுசு ஆகியவை சுபமானவை. குழந்தையின் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2, 4, 6, 8, 10, 11, 13, 15, 17, 19 ஆகிய நட்சத்திரங்கள் சுபமானவை.
குழந்தைக்கு அதாவது வந்து சாப்பாடு ஊட்ட செய்ய அதன் ஜென்ம நட்சத்திரம் உகந்ததல்ல. அவ்வாறு செய்வது குழந்தையின் ஆயிலை குறைக்கும். இந்த சுப சடங்கை செவ்வாய் ஜென்ம லக்னத்திலிருந்து எட்டாவது வீட்டில் இருக்கும் பொழுதோ அல்லது ஏழாவது வீட்டில் சுக்கரன் அல்லது ஒன்பதாவது வீட்டில் புதன் இருக்கும் பொழுதோ செய்தல் அசுபமாகும். எந்த ஒரு கிரகமும் ஜென்ம லக்னத்துக்கு பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடாது. அதாவது ஜென்ம லக்னத்திலிருந்து ஆறாவது வீட்டில் சுபமோ அல்லது அசுபமோ கிரகங்கள் இருந்தாலும் உறவினரிடம் விரோதத்தை உண்டு பண்ணும். மிகவும் முக்கியமாக அன்னப்பிரசாதத்தின் போது கவனிக்க வேண்டியது குழந்தையின் மாதமே ஆகும். குருவோ அல்லது சுக்கரனோ அஸ்தங்கதாக இருந்தால் பாதகம் இல்லை. ஆண்டு நிறைவு அப்தபூர்த்தி ஆண்டு நிறைவு தினத்தன்று குழந்தையை ஊர்வலமாக எடுத்து செல்ல வேண்டும். எண்ணெய் தேய்த்து மங்கள ஸ்நானம் செய்விக்க வேண்டும். தற்காலத்தில் நதிக்கரை கடினமானதால் குழந்தையை சவரிலோ குழாய் ஜலத்திலோ கங்கை ஜலத்தை கலந்து எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வைக்கலாம். புதிய வஸ்திரம் நகைகள் இவற்றை விதிப்படி மந்திரங்களை ஜபித்து பின் அணிவிக்க வேண்டும். இடுப்பை சுற்றி தங்க அரைநான் அல்லது பட்டுக்கயிற்றினால் ஆன அரைநான் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட மந்திரங்களை கூறி கட்ட வேண்டும். இந்த சுப சடங்கை ஒவ்வொரு வருடம் ஜென்ம நட்சத்திரத்தின் பொழுது செய்து வருவது அவசியம். அதனால் கெடுதல் பணி போல் விலகுதலும் அதிகமான மன சந்துஷ்டியும் பொருள் வரவும் ஏற்படும். ஆண்டு நிறைவிற்கு முன்தினம் உதக சாந்தி மந்திரங்கள் ஜபித்து வைத்து ஜலத்தினால் மறுதினம் ஸ்நானம் செய்து இருப்பை சுற்றிலும் காப்பு கட்ட வேண்டும். இந்த சுப சடங்கு நவக்கிரக தேவதைகளையும் அக்னி போன்ற இதர தேவதைகளையும் பிரார்த்தித்து செய்தல் குழந்தைகளுக்கு நன்மை பயக்கும். பிராமணர்களும் வேதம் படித்தவர்களும் புது வஸ்திரங்களையும் சந்தனம் வெற்றிலைப்பாக்கு தட்சிணை இவற்றை அளித்து அவர்களின் ஆசையை பெற்று சுப சடங்கை ஒரு முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். இந்த சடங்கு தாராள மனப்பான்மையுடன் செய்ய வேண்டும். கருமித்தனமான செயல்பாடு தவறுதலாக உச்சரித்து கூறும் மந்திரங்கள் சொல்லக்கூடிய முறைகளில் அதாவது வெளியிடும் சப்தத்தில் குறைகள் இவற்றை தவிர்க்க வேண்டும். இவை யாவும் குழந்தையின் முன்னேற்றத்தை எதிர்காலத்தையும் பாதிக்கும். ஆகவே முன்னோர்கள் எல்லாம் கண்டுபிடித்து வைத்து போய்விட்டார்கள். நாம் வந்து அதை அனுசரித்து நடந்தோம்னா நம்மளுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் கடவுளினுடைய அனுக்கிரகத்தினாலும் நவக்கிரகத்தினுடைய அனுக்கிரகத்தினாலும் நல்லா வாழ வைப்போம் என்று கூறி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதவர்களுடன் ஜெய்மினி தங்கவேலா. நன்றி, வணக்கம்.